नाथस्स येषयमिनां नखरश्मिजालैः अन्तर्निलीनमपनीय तमो मदीयो विज्ञानचित्रमनघं लिखतीव चित्ते व्याख्यानकेळिरसिकेन कराम्बुजेन उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थं चित्ते निवेशयितुमल्पधियां स्वयं नः पश्येमलक्ष्मणमुनेः प्रतिपन्नहस्ताम् उन्निद्रपद्मसुभगाम् உபதேசமுத்ராம். என்ன ஒரு அனுபவமான ஸ்லோகங்கள் தெரியுமா ஒவ்வொன்றும். அமிர்தம் அமிர்தம், அதுவும் பகவத் ராமானுஜருடைய அரும்பெருமைகளை விளக்கக்கூடியதான எந்த ஒரு பாடலுமே சரி, எந்த ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தானுசந்தானத்தை நாம் செய்து அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்லோகத்தை சொல்லி வந்தோமேனால் இதை விட உலகத்தில் அலௌகிகமானது ஒரு ஆனந்தம் இல்லை என்று சொல்லலாம். இது சத்தியம். சுவாமி ராமானுஜர் யார்? யதி ராஜர். நாதஸ்ஸ ஏஷ யமினாம். யமினாம், யமி என்றால் நியமத்துடன் கூடியவர்களான பாகவதத்தவர்கள், நியமத்துடன் கூடிய சன்னியாசிகள். ஏனென்றால் இல்லறத்தில் இருப்பவனை காட்டிலும் சன்னியாசிக்கு அதிகமான நியம நிஷ்டைகள் உண்டு. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக அவனுக்கு சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தகைய ஒரு சன்னியாசிகளுக்கெல்லாம் தலைவர் எத்தனை? சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ திருவரங்க திருப்பதியில் வசித்த பொழுது ஏறத்தாழ 3000 சன்னியாசிகள் அவருடன் இருந்தனராம். யோசித்து பாருங்களேன், ஏறத்தாழ 3000 சன்னியாசி பெருமக்கள் சுவாமி ராமானுஜருடன் இருந்தனர் என்றால் உண்மையிலேயே அது எத்தகையதொரு காலம்! அத்தனை சன்னியாசிகளுக்கும் பிக்ஷையிட்டது யார்? அவர்கள் எதை எதிர்பார்த்திருந்தார்கள்? அனாயாசமாக இந்த சம்சாரத்தை விடுத்து சம்பிரதாயம் சத்சங்கத்தை தவிர்த்து தங்களுக்கு வேறு எதுவும் இல்லை, தங்களுக்கு சுவாமி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தை தவிர்த்து வேறு ஒன்றுத்திலேயும் நாற்றம் இல்லை என்பதாக இருந்தார்களே. உண்மையிலேயே இது பெரிய சாதனை என்பதாக சொல்லிவிடும். தற்காலத்தில் இது போன்ற தொலைக்காட்சி சாதனங்கள், படப்பிடிப்பு சாதனங்கள் முதலான நவீனங்கள் இருந்தது என்றால் சுவாமி ராமானுஜர் இருந்த காலத்தை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் இல்லையா? நாதஸ்ஸ ஏஷயமினாம். அப்பேற்பட்ட சுவாமி, பொதுவாக நாம் திருவரங்கம், திருப்பதி அதாவது திருமலை, காஞ்சிபுரம் முதலான திவ்ய க்ஷேத்திரங்கள், மேலக்கோட்டை, திருநாராயணபுரம் முதலான முக்கியமான அந்த வீரேசங்களில் சென்று சேவித்தோம் எனால் சுவாமி ராமானுஜருடைய மூலவர் திருமேனி உபதேச முத்திரையுடன் சேவை சாதிக்கும். பொதுவாக ராமானுஜரானவர் தன் இரு கரங்களை குவித்துக் கொண்டு தான் சேவையாவார். வேதாந்தரேஷகன் போன்றவர்கள்தான் இப்படி உபதேச முத்திரையிடுவார். கூறத்தாழ்வான், வேதாந்தரேஷகன் முதலான பெரியோர்கள் இந்த ஒரு கையில் ஸ்ரீகோஷம் எனப்படக்கூடியதான புத்தகம், இன்னொரு கையில் உபதேச முத்திரையாக சேவை சாதிப்பார்கள். ஆனால் தற்பொழுது ராமானுஜருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கக்கூடிய சுவாமி ரேஷகன் அந்த திவ்யமங்கல விக்கிரகம் உபதேச முத்திரையுடன் எழுந்தல் இருக்கிறது என்கிறார். நகரஸ்பிஜாலைஹி அந்தர்நிலீனமபனீய தமோமதீயோ. இந்த ராமானுஜ வைபவத்தின் தொடக்கத்தில் அடியன் சொல்வது ஏறத்தாழ 300 தினங்களுக்கு முன்பாக குரு என்னும் சப்தத்திற்கு பொருள் சொல்லும் பொழுது குஷப்த ஸ்தந்தகாரஸ்யாத் ரிஷப்தஸ்தன் நிரோதக அந்தகார நிரோதித்தாத் குரு நித்த விதியதை என்று, கு என்றால் இருள், ரு என்றால் அதை போக்குபவன், எவனொருவன் இருளை போக்குபவனோ அவனுக்குத்தான் குரு என்று சொன்னோம் அல்லவா. அந்தர்நிலீனம் அபனீய தமோமதியம். இந்த நகங்களுடைய காந்தி விசேஷத்தினாலே, எங்கள் ராமானுஷர் தன்னுடைய நகங்களுடைய காந்தி விசேஷத்தினாலே என் இதயத்துக்குள்ளே எத்தனையோ விதமான இருள் சூழ்ந்திருக்கிறது. எத்தனை காலங்கள் எப்பொழுது பிறந்தோமோ, எத்தனை ஜென்மாக்கள் பிறந்திருக்கிறோமோ, அத்தனை ஜென்மாக்களிலும் பகவத் சிந்தனை இல்லை, பாகவதத்தவர்களுடைய கைங்கரியமும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருளில் இருந்திருக்கிறோம். அந்த இருளை அகற்றக்கூடிய சூரியன் யார்? சுவாமி ராமானுஜர் திருக்கையில் விளங்கும் நகங்களுடைய காந்தி. ஒரு மாபெரும் மலைச்சிகரம், அந்த மலையில் பெரும் குகைகள் அநேகம் உண்டு, அவற்றினுள் இருள் சூழ்ந்திருக்கிறது. எப்பொழுது, எந்த காலத்தில் ஏற்பட்டது? இது யாருக்கு சுவாமி தெரியும்? எப்பொழுது இந்த பர்வதம் ஏற்பட்டதோ அதிலிருந்து குகைக்குள்ளே இருள் சூழ்ந்துத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியா? சூரிய ஒளி வெளிச்சம் பார்த்ததில்லை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டங்களாக இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அப்பொழுது அந்த குகைக்குள்ளே செல்லும் ஒருவர் தன் கையில் ஒரு விளக்கை ஏந்தி செல்லும் அடுத்த நொடியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருள் சூழ்ந்திருந்தது, அந்த இருள் அனைத்தும் ஒரு நொடியில் மறைந்து விடுகிறது. ஒரு தீபத்தை கையில் ஏந்தி செல்லும் அடுத்த நொடியில்
அந்த இடத்தில் இருந்த இருள் மறைந்து விடுகிறது. அதுபோன்றுத்தான் இருள் சூழ்ந்திருக்கும் நம் இதய குகையில் எம்பெருமானார் தன்னுடைய வியாக்கியான முத்திரையை பதிக்கிறார். விஞ்ஞான சித்திரமனகம் லிகதி வசித்தே வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேன. ஒரு ஓவியர், அழகாக சித்திரம் வரையக்கூடிய ஓவியர் தூரிகையை எடுத்து, தூரிகை என்றால் ஆங்கிலத்தில் பிரஷ் என்கிறோம் அல்லவா, அந்த தூரிகையை எடுத்து எப்படி இரண்டு விரல்களினாலே இப்படி பிடித்து கொண்டு ஒரு படத்தில் ஒரு துணியில் சித்திரம் வரைகின்றாரோ, அதுபோன்றுத்தான் நம் இதயம் என்னும் இடத்தில் சுவாமி எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் விஞ்ஞான சித்திரம் நல்ல ஞானம் இருள் தரும் ஆனா ஞானத்திலே மறுபடியும் நமக்கு பிறவி உண்டாகாதபடி செய்து ஞானம் பக்தி வைராக்கியம் முதலானவற்றை நமக்கு உண்டாக்கி நம் இதய புண்டரீகத்தில் அழகானதொரு சித்திரத்தை வரையக்கூடிய ஓவியரைப் போல இந்த வியாக்கியான முத்திரையுடன் சேவை சாதிக்கிறார். விஞ்ஞான சித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேன அந்த விஞ்ஞானம் என்ன, அந்த நல்ல ஞானம் என்ன, உத்கிருஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதோ அல்பதியாம் ஸ்வயம் நஹா. உபனிஷத் வேதம், வேதத்தினுடைய சிரோபாகம், வேதத்தின் மேல்பாகம் உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத்திற்கு மறை என்பதாக பெயர். ஏனென்றால் உயர்ந்த தத்துவத்தையும் பிரம்மத்தையும் தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறது. உத்கிருஹதி உபனிஷத்சு நிகூடமர்த்தமோ, உபனிஷத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளை சித்தே நிவேஷயிதும் அல்பதியாம் ஸ்வயம் நஹா. நம்முடைய மனதோ அல்ப புத்தி, அலைபாயும் புத்தி, அலைபாயும் மனது. ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம். பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகள் காலை வேளையில் நடத்தப்படும் கால விசேஷங்களில் நம்மால் அதற்காக அமர்ந்து பார்க்க முடிகிறதோ, உள்ளே ஒரு காரியம், மறுபடியும் வெளியே வருவோம், ஒரு இரண்டு நிமிடங்கள் பார்க்கலாம், மறுபடியும் உள்ளே செல்லுவோம், அங்கே செல்லும்பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்பதாக தோன்றும், அல்லது இங்கே பார்த்துக் கொண்டிருக்கும்போது உள்ளே அடுப்பில் வைத்ததான வஸ்துக்கள் ஏதாவது பொங்கிவிடப் போகிறது என்பதாக தோன்றும். இப்படி அலைபாய்ந்து கொண்டிருந்தால் அதிலும் நம்முடையதான மனது நல்ல விதமாக செல்வதில்லை, இதிலும் செல்வதில்லை. அதனால்தான் அது சித்தே நிவேசையுதும் அல்பதியாம் ஸ்வயம் நகா. அல்ப புத்தி படைத்தவர்கள், சஞ்சல புத்தியை படைத்தவர்கள், ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அல்லாடி கொண்டிருப்பவர்கள், அத்தகைய நமக்கும் பகவானுடைய கிருபா கட்டாட்சம் கிடைக்க வேண்டும் என்னும் நோக்கத்தினால் பஷேம லக்ஷ்மண முனே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபரேஷமுத்ராம். எம்பெருமானாராம் பகவத் ராமானுடைய திரு கைகளில் விளங்கக்கூடிய அந்த உபதேச முத்திரையை செய்வித்தால், அதை பார்த்தால் என்ன தோற்றுகிறது, அல்பதியாம் ஸ்வயம் நகா என்று அல்பர்களாக மிதம் பச்சர்களாக எதையும் உணராதவர்களாக அரைகுறையான ஒரு ஞானத்தை உடையவர்களாக நாம் அந்த சத் ஞானத்தை பர பிரம்மத்தை பர தத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது எம்பெருமானார் ஒரு கல்வெட்டை போன்று நம் இதயத்தில் இதய தாமரையில் எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாம் அங்கே எழுதி வைக்கிறார். அதனை இந்த இடத்தில் பதித்து வைக்கிறார். வியாக்கியான கேளி ரசிகேன கராம்புஜேன உன்னித்ர பத்ம சுபகாம் உபரேஷ முத்ராம். அழகியதான தாமரை போன்று விளங்குவது எங்கள் எதிராஜ பெருமானாருடைய திருக்கைகள். நாதசயேஷயமினாம் நகரஸ்பிஜாலைஹி, முன் ஸ்லோகத்தில் நகங்களுடைய காந்தி விசேஷத்தினாலே உள் இருள் அகற்றப்படுகின்றது. இந்த ஸ்லோகத்தில் அல்பதியாம் ஸ்வயம் நகா என்று அல்பமான புத்தி படைத்தவர்களான நமக்கு ஆத்மார்த்தமான ஆத்மாவலோகனத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது இங்கே பரமாத்மாவலோகனத்தை கொடுக்கக்கூடிய ஓர் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால், கிடைக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார்,
எம் ராமானுஷந்தானே. ஜயதி சகல வித்யா வாகினி ஜென்மசைலா. சகல உயர்ந்த வித்தியகளும் எல்லா விதமான சத் வித்தியகளும் தோன்றக்கூடியதான ஒரு மகாநதி. எப்படி ஒரு மகாநதியானது பெரும் மலையிலிருந்து தோன்றுமோ அப்படி சகல சகல வித்தியகளாகினதான மகாநதி தோன்றக்கூடிய பர்வதம் எங்கள் ராமானுஷன். ஜயதி சகல வித்யா வாகினி ஜன்மசைலா ஜனிபத பரிவிருத்தே ஸ்ராந்த விஸ்ராந்தி சாகி. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்பதாக இந்த சம்சாரத்தில் மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து உருண்டு உருண்டு இதிலிருந்து வெளியேற வழி தெரியாமல் சம்சாரம் என்னும் பெரும் வெப்பத்தினாலே தாபத்தை அடைந்தவர்களுக்கு நிழல் தரும் மரம் எம் ராமானுஷன். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா. மாயை என்னும் பெருள் இருள் எல்லாம் மாயை. இதுவும் பொய் அருவும் பொய் நீயும் பொய் நானும் பொய் பார்ப்பதும் பொய் பேசுவரும் பொய் கேட்பதும் பொய் வணக்கவரும் பொய் விடைபெறுவரும் பொய் உண்வரும் பொய் தூங்குவரும் பொய். ஐயா இது எப்படி சொல்வதை பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. இது அனைத்தும் ஒரு மாயை. அந்த மாயை என்பது மாயை 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 என்பதாக சொல்லி மாயை என்னும் இருளை உலகத்தில் ஒரு சிலர் பிரச்சாரம் செய்துவிட்டார்கள். அந்த மாயை என்னும் இருளகற்றும் சூரியன் பாலசூர்யா எங்கள் ராமானுஜர். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூர்யா நிகம ஜலதி வேளா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா. வேதாந்தம் என்பது சமுத்திரம். எப்படி பௌர்ணமி தினத்தில் சமுத்திரம் பொங்குமோ அதுபோல எங்கள் யதிராஜரை பார்த்தால் வேதாந்தங்களுக்கு கொண்டாட்டம் வேதாந்தம் கொஞ்சம் பொங்கும். அத்தகைய யதிராஜரை இடைவிடாமல் நாம் துதிக்கலாம்.